வெல்கம் டு திண்டுக்கல் மாமியார் மர்மல் சமையலில் நம்ம இன்றைக்கி இடியாப்போ சிக்கன் கொத்துக்கறி செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம இடியாப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இடியாப்பை இந்த மாதிரி சுட்டு எடுத்து வச்சுருக்கோம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பிச்சு இந்த மாதிரி உது விட்டு வச்சுக்கோங்க இடியாப்பத்தை வந்து நம்ம குருமா பாயா தேங்காய் பால் இதெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த சிக்கன் கொத்து இடியாப்பை வந்து பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு பொரிச்சிக்கோங்க சிக்கன் வந்து பொறிச்சு எடுத்து வச்சுருங்க நம்ம இடியாப்பமும் சிக்கனும் இருந்துச்சுன்னா இந்த கொத்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் இருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ சிக்கன் நம்ம வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம் நீங்கள் வந்து சிக்கன் குழம்பாக கூட அந்த குழம்புல இருக்க சிக்கன் போட்டு கூட கொத்துக்கறி செய்யலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் வந்து இப்படி செஞ்சால் தான் என்னோடய பசங்களுக்கு பிடிக்கும் அதனால் நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு அதுக்கப்புறம் செய்கிறேன் இந்த மாதிரி இப்போ ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து ஒரு மீடியம் நல்ல பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்குவோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி கொத்து இந்த மாதிரிலாம் செய்யும்போது இரும்புல செய்யும்போது நமக்கு வந்து அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டுவே கிடைக்கும் முடிஞ்சளவுக்கு இரும்பு பாத்திரம் மண் பாத்திரம் இதிலே நீங்கள் வந்து சமைச்சு கொடுங்க அது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டேன் இல்லை நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக கூட ஊற்றிக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப கரம் மசாலா பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூளும் அதே அளவில் சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ பட்டை இலை கிராம்பு பொடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இடியாப்பத்தை சேர்த்துக்கலாம் இடியாப்பம் வந்து நல்லா வந்து இப்படி உதிரி உதிரியாக சேர்த்து விடுங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அதனால் நல்ல இந்த மாதிரி உதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து செய்யும் போதே உப்பு சேர்த்துருக்கேன் பத்தாலாம் லாஸ்ட்டாக நான் போட்டுக்கலான்னு இருக்கேன் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா மசாலாக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இடியாப்பத்தை எந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் முட்டையும் சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறி விடுங்க ஏன்னா அப்படி போது தான் நம்ம முட்டை சேர்த்துருக்கதே இல்லை தெரியாது அந்த அளவுக்கு வந்து முட்டை சேர்த்துருக்கதே தெரியாத அளவுக்கு நம்ம கிண்டணும் நம்ம கிண்டிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் விடாமல் கிண்டிங்கன்னா தான் முட்டை வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம முட்டை சேர்த்துருக்கோமான் தெரியாது அந்தளவுக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம முட்டை சேர்த்து நல்லா கிண்டியாச்சு இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நம்ம வந்து முட்டை சேர்த்ததே தெரியாத அளவுக்கு இருக்கும் பாருங்கள் சிக்கன் சேர்க்கும் போதே நல்லா சிக்கனையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க பசங்க சாப்பிட்றதுக்கு இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம எந்தளவுக்கு வந்து இடியாப்பத்துக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து சிக்கன் குழம்பு வந்து ஒரு மூணு கரண்டி அளவு சேர்த்துக்கிறேன் இந்த சின்ன குடிக்கரண்டியில் மூணு கரண்டி சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே சிக்கன் குழம்பு இல்லைனா வெஜ் குருமா அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சிக்கன் நான் சாப்பிட மாட்டேன் எக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னா வெஜ்ஜாக கூட நீங்கள் செய்யலாம் வெஜ் இடியாப்பம் கூட சூப்பராக இருக்கும் வெஜிடபிள்லாம் சேர்த்து அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும் நம்ம இன்றைக்கி செய்கிறது பார்த்திங்கன்னா சிக்கன் குத்துனாலும் நம்ம சிக்கன் போட்டு செய்கிறோம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மிளகு தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க டீஸ்பூனில் மிளகு தூளையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தூரம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம எந்த அளவுக்கு கிளரி கிளரி மிக்ஸ் பண்ணுறோமோ அளவுக்கு இடியாப்பம் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டியும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கமகமாக நம்மளோட சிக்கன் இடியாப்பு கொத்து ரெடி ஆயிரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி எங்கள் வீட்டில் அந்த பசங்க இதை சாப்பிட்டாங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் எப்போனா வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்